சமையல் நம் எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சேமியா பால் பாயாசம் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேமியா பால் பாயாசம் பண்றதுக்கு 1/2 லிட்டர் ஆரஞ்சு கலர் பால் எடுத்துறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எப்பமே பாலை பிரிச்சு ஊத்துன பிறகு அடுப்பு ஆன் பண்ணுங்க இல்லனா பாத்திரம் சூடாயிடுச்சுனா பால் லேசா கருகின வாசனை வரும் பால் பொங்கி வருது நம்ம ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம் அடுப்பனல்ல சிம்ல வெச்சிரலாம் அடுப்பனல்ல மீடியமான தீயில வெச்சிருங்க கரண்டி வெச்சி பாலை கலக்கி விடுங்க இல்லனா அடி பிடிக்கும் இந்த கப்பால 1/2 கப் நான் சேமியா சேர்க்க போறேன் இந்த பால்ல ஒரு கப் சேமியா சேர்த்துட்டோம் இன்னொரு 1/2 கப் சேர்த்துலாம் सेमिया पोट्टु में नल्ला कालंदु विडुंग इल्लना कट्टी कट्टी आयडुं इदु वर्त सेमिया अंरदनाल ना अप्पडिये पोट्टुटे नींग वर्काद सेमिया वांगना ओर मुरे सिम्मुले वेच्चिट्टु वर्त एड़ुत्तु अदुक्कप्पुरम सेर्त्तुकंग ना कुंकुमपूव पाल्ल कालंदु वेच्चिरुक्केन इद कोंजमा सेर्त्तुकलाम ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம 1/2 கப் சேமியா சேர்த்துறோம் இப்போ நம்ம 2 கப் வந்து சக்கரை சேர்த்துறலாம் இந்த ஓரத்துல ஒட்டிட்டு இருக்க இந்த மலாய் எல்லாம் நல்லா எடுத்து விடுங்க அது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த பாயாசம் ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணனும்னா இந்த மாதிரி சேமியாவை மேலே எடுத்துக்கங்க கையில எடுத்து நம்ம அமிதி பார்த்தா இந்த மாதிரி உடையணும் இங்க பாருங்க எப்படி சாஃப்ட்டா ஆயிடுது பாருங்க இதுதான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது கூட முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து சேர்த்துறலாம் ஒரு 3 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடாயிடுச்சு அடுப்பனல சிம்ல வெச்சுக்கலாம் இதுல இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி எந்த அளவுக்கு சேர்த்தா பிடிக்குமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க முந்திரி நல்லா செவந்து வந்திருக்கு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்பனல ஆஃப் பண்ணிரலாம் இந்த முந்திரி திராட்சையை பாயாசத்துல சேர்த்துறலாம்
இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.